ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக பட்டாணியோ சுண்டலோ முன்னாடி நாளே ஊற வச்சாதான் அடுத்த நாள் சமைக்க கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஊற வைக்காமல் எப்படி சமைக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டாணியோ சுண்டலோ உங்களுக்கு எது தேவைப்படுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ அதில் ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இதோட ஹார்ட்னஸ் போகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். அந்த 10 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் இந்த பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. பட்டாணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருக்க சுருக்கமாக விழுந்திருக்கும். இப்போ இந்த பட்டாணியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பட்டாணி சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பட்டாணியும் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை இப்போ ஒரு 20 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். 20 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போவே பட்டாணி பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இதை இப்போ எப்பவும் போல் குக்கரில் போட்டு உப்பு சேர்த்து 3 விசில் வந்த பிறகு நீங்கள் எப்பவும் போல் செய்யலாம். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.